இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். பரதேசி முடிஞ்ச உடனே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன்னா ஒரு வித்தியாசமான படம் பண்ணோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கண்டிப்பாக பரதேசியை விட வித்தியாசமாக ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு படம் பண்ணுவோம்னு நினச்சேன். அப்போ தான் யுவராஜ் வந்து என்கிட்ட கதை சொன்னார். கதை சொல்லும் போதே நான் சொன்னேன், யுவராஜ் இந்த படம் கதைலாம் ஓகே, எல்லாமே ஓகே, பட் இந்த படம் எடுக்கணும்னா இதுக்கு வந்து ஒரு படமாக இல்லாமல் ஸ்க்ரீன் பிளேவாக இதை வந்து நீங்கள் காமிக்கணும், விஜுவலாக இதை பெருசாக காமிச்சா தான் இந்த படம் நிற்கும் அப்படின்னு சொன்னேன். என் முதல் நன்றி வந்து கல்பாத்தியாகுரம் சாருக்கு, ஏன்னா இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு இவ்வளோ மேசிவ் ஸ்கேலில் பண்ண என் ப்ரொடியூசருக்கு நான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். அவர் ஆஃபீஸில் நான் போய் உட்காரும்போது அவர் அதான் சொன்னார், சார் இதை பிளான் பண்ணும்போது டேக்கிங் திஸ் டு அன் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட், வேறு மாதிரி பண்ணோன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அண்ட் தட்ஸ் கம் அவுட், இப்போ விஜுவலாக பார்த்துருப்பீங்க நீங்கள், ஸோ கண்டிப்பாக இது வந்து ஜஸ்ட் 10% ஆஃப் வாட் யூவ் சீன், இந்த கண்டிப்பாக படத்தில் வந்துட்டு இன்னும் என்ஹான்ஸ்டாக தெரியும். அண்ட் இது யுவராஜ்க்கு வந்து மொதல் படம், கண்டிப்பாக யுவராஜ்க்கு இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு இடம் கண்டிப்பாக இருக்குது, ஏன்னா யுவராஜுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போதே ஒன்றுமே சில விஷயம்லாம் புரியாது ஷூட்டிங் பண்ணும்போதே, பட் போஸ்ட்டில் வந்துட்டு நான் டப்பிங்கில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, ஓகே இது கண்டிப்பாக இதுக்கும் இதுக்கு லிங்க் இருக்குது, இட் மேக்ஸ் சென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜீவி சொன்ன மாதிரி இது எனக்கும் ஜீவிக்கு மூணாவது படம், அண்ட் கண்டிப்பாக இந்த காம்பினேஷன் ரொம்ப நாளாக இன்னும் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தாமரை மேமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், என் முப்பொழுதும் கற்பனைகளில் எனக்கு எல்லா பாட்டும் அவங்க எழுதி தந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் எனக்கு நாலு பாட்டு எழுதி தந்திருக்காங்க, லவ்லி சாங்ஸ், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ, இது ஒரு ரொம்ப எனக்கு முக்கியமான படம். அண்ட் முக்கியமாக பிரஸ் நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே என்னை ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, இந்த படத்துலையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோட நான் போகிறேன். தேங்க்ஸ்.